ஃபில்மர் ஃபோக்கஸ் நேயர்களுக்கு வணக்கம். நடிகர் அல்லு அர்ஜுன் நடிப்பில் கடந்த 2021 வெளியான படம் புஷ்பா. இந்த படத்தை இயக்கியிருந்தவர் இயக்குனர் சுகுமார். நடிகை ராஷ்மிகா இந்த படத்துல கதாநாயகியா நடிச்சிருந்தாங்க. தேவிஸ்ரீ பிரசாத்தோட இசையில வெளியான எல்லா பாடல்களுமே மிகப்பெரிய ஹிட்டாச்சு. படம் ஹிந்தி, தமிழ், தெலுங்குன்னு வெளியான எல்லா மொழிகளிலையும் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. இந்த படத்துடைய இரண்டாம் பாகத்துடைய படப்பிடிப்பு விரைவில் தொடங்க இருக்கு அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில புஷ்பா படத்துடைய இரண்டாம் பாகத்துடைய படப்பிடிப்பு தள்ளி போக இருக்கு. புஷ்பா படத்துடைய முதல் பாகத்தை 150 கோடி ரூபாய் பட்ஜெட்ல எடுத்தாங்க. இரண்டாம் பாகத்தை 400 கோடி ரூபாய் பட்ஜெட்ல எடுக்க திட்டமிட்டிருக்காங்க. புஷ்பா படத்துடைய முதல் பாகத்தை விடவும் இரண்டாவது பாகத்துடைய வசூல் அதிகமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதுக்கான காரணமா சொல்றாங்க. இரண்டாம் பாகத்துல அல்லு அர்ஜுன் ஃபகத் ஃபாசில் இடையிலான மோதல் அதிகமா இருக்கிற மாதிரி முதல்ல திட்டமிட்டாங்களாம். இப்போ ஹிந்தி நடிகர் ஒருவரையும் கூடுதலா சேர்க்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாரா இயக்குனர். அதுக்காக புஷ்பா படத்துடைய இரண்டாம் பாக கதையில சில மாற்றங்களை பண்ணி எழுதிட்டு இருக்கிறாரா இயக்குனர் சுகுமார். அது திருப்திகரமா வந்ததுக்கு அப்புறம் தான் படப்பிடிப்பு ஆரம்பமாகும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால படம் 2023 திரைக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டம் தானும், 2024 தொடக்கத்துல தான் படம் வெளியாகும் அப்படின்னு தகவல் வெளியாகி இருந்த நிலையில இப்போ இந்த படத்துல நடிகர் விஜய் சேதுபதியை நடிக்க வைக்க படக்குழு ட்ரை பண்றதா தகவல் வெளிவந்திருக்கு. போலீஸ் கதாபாத்திரத்துல விஜய் சேதுபதி நடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலையில நடிகர் விஜய் சேதுபதிக்கு சம்பளமா 25 கோடி ரூபாய் பேசப்பட்டிருக்கிறதாகவும் தகவல் கிடைச்சிருக்கு. எந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா சம்பந்தமான நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாம் உடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.